இன்னைக்கு நாங்கள் டியூனப்பில் எடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா அப்படின்ற தெலுங்கு மூவி வந்து வரப்போகுது. அந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து வெளியாகிருக்கு. இந்த டைட்டில் டீசரில் என்ன தடா சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். அச்சச்சோ, பார்க்குற ஒவ்வொரு படமுமே எல்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியே வருது. எடாப்பா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த டைட்டில் டீசரில் சொல்லியிருக்கதை நாங்கள் பார்க்கலாம். ஆரம்பமே இந்த உலகத்துக்கே தெரியாது, இந்த உலகத்தில் யாருமே பார்க்காத தண்டனைகளை எதுவும் ஒன்றும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு எம்டி பிளேஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் பெரிய ஒரு மணியை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மணிக்கையில் பார்த்திங்க சொன்னால் ஹீரோ ஹர்ஷாஷாயை வந்து போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் எதுக்காக போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதே போல் ஹாரர், அதையும் தாண்டி பார்த்திங்க சொன்னால் ஒரு ட்ராமாவாக தான் இந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த டைட்டில் டீசரை பார்க்கக்குள்ள. இப்போது இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹர்ஷாஷாய் வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இல்லை, முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாரட்டிக்கான ஒரு மூவியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கான சீக்வன்ஸ் வந்து இல்லை வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறக்கு நமக்கு பக்கவாக தெரியுது. முக்கியமாக இந்த கதை வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பாஸாக இருந்தால் அந்த ஏலியன்ஸ் வந்து அந்த பாஸையே போட்டு தள்ளா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை கலந்த ஒரு கதையை வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது இந்த டைட்டில் டிசல்ல இவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, அதே போல் ஹாரர் சார்ந்த ஒரு மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா அவங்க போட்டிருக்க அந்த காஸ்ட்யூம்ஸ், அவங்க சுற்றி இருக்கிற அந்த இடங்கள்லாம் பார்க்கக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்க ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு விஷயமா இருக்குமோ அதை வந்து இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கூட தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து பிடிச்சாங்க இல்லை அந்த மேக்கப் வந்து எப்படி பண்ணாங்கன்னு பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இன்னொரு விஷயம், அந்த இந்த டீசர், அதாவது இந்த டைட்டில் டீசர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே, அதாவது இந்த பூமியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அந்த பெரிய ஒரு மணியை வந்து கட்டியிருப்பாங்க. அந்த மணியை வந்து அந்த மணியை வந்து ஸ்டார்டிங்கில் போய் ஒரு அந்த அதுக்கு கீழே கட்டி தொங்க விட்டுருக்க அந்த ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி அடிக்கக்குள்ளே கொஞ்சம் நிமிஷத்தில் காதில் இருக்க அந்த செவியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிழிஞ்சு காது கேட்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணியில் இருக்க அந்த சத்தம் கேட்டு அவனோட இது மண்டையெல்லாம் வந்து அப்படியே உள்ளுக்கு வெடித்து வந்து செதறிடுவாங்க, அப்படி இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஹீரோ வந்து கட்டி போகிறக்கு அங்கே கட்டி போட போவாங்க. கட்டி போட போக்கில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு மனுஷன் கடிச்சா அதுக்கான அந்த ஒரு அளவு இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனை கடிக்கக்குள்ள. அதே போல் ஒரு சிங்கம் வந்து கடிச்சுன்னா அந்த காயம் வந்து மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அதே வந்து ஒரு சுறா திமிங்கலம் கடலில் உள்ள கடிச்சிச்சு சொன்னால் எப்படியோ பெரிய ஒரு மார்க்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணி இந்த டீசரை வந்து, அதாவது இந்த டைட்டில் டீசரை வந்து முடிச்சிருப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணியை கட்டி தொங்க பிறகு முன்னாடி அந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, ஹர்ஷாசாய் இருப்பார் இல்லையா, அது தொங்க இடத்துல அப்படியே கண்ணை மூடி மேலே பார்க்கக்குள்ள ஹாரட்டிக்கார ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெட் கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு சாரியில் நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதையும் அந்த இடத்துல காட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இது ஹாரட்டிக்கான ஒரு மூவியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் சயின்டிஃபிக்கலாக, அதாவது நம்ம ஏலியன்ஸில் இருக்காங்க இல்லையா, இப்போ சொந்தக்காரங்க மாதிரி ஆகிட்டாங்கல்ல, அவங்கள பார்த்தியான ஒரு அவங்க இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, மனுஷனோட சேர்ந்து அவங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் மேக்கிங் வைஸ் பார்க்கக்குள்ள படம் என்னடா எல்லா படமே வர எல்லா படமே இப்படி ரத்தம் தெரிக்கிற மாதிரியே மேக் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. இது அடுத்த வருஷம் 2014 April 14 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடத்தில் கண்டிப்பாக வெளியாகும். இல்லை வந்து தமிழ் தெலுங்கு தான் அது வந்து ஒரிஜினலாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் வெளியாகனா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். கடைசியில் பார்த்திங்க சொன்னால் மேகா லோ டான் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து அப்படியே டைட்டிலோட முடிஞ்சிருக்கும். அதாவது இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த நரம்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி தான் அந்த டைட்டிலை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ அது டைட்டில் டீசரை இவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய படம் வந்து கண்டிப்பாக நல்லா டெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பேன் இண்டியா மூவியாக இது வழி வரக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பிக் பாஸ் புகழ் மித்ரா வந்து இருக்காங்க, அதுவும் இன்னொரு விஷயம். ஸ்ரீபிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க, அதுவும் ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் இப்போ வந்து இந்த சவுத் இந்தியன் மூவிஸ் அப்படின்னாலே இனி வேறு அளவுக்கு சூப்பர் டூப்பரான மூவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் கூட நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் வெளியே வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinemaalai.com ஃபாலோ பண்ணுங்க.